கோவை அருகே பிடிபட்ட மக்னா யானையை காரமடை வனப்பகுதியில் விடுவதில் சிக்கல். ஊருக்குள் புகுந்துவிடும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் பதற்றம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை மாலையோடு நிறைவடைகிறது பரப்புரை. அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை பிரச்சாரம் செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். கோவையில் காரில் கடத்தி வரப்பட்ட 70 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். பீகாரை சேர்ந்த 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி வசமானது அதிமுக. முழு அதிகாரம் கிடைத்து விட்டாலும் தன்னிச்சையாக செயல்பட மாட்டேன் என பழனிசாமி உறுதி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முடிவு. தீர்ப்பில் தங்கள் தரப்புக்கு சாதகமான அம்சங்களும் இருப்பதாக நம்பிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் பனி திருவிழா. விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பலர் பங்கேற்பு. உலக வங்கியின் புதிய தலைவராகிறார் இந்திய வம்சாவளி. அஜய் பங்கா பெயரை பரிந்துரை செய்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.